இனிய மாணவ செல்வங்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைய வகுப்பில் தமிழில் இலக்கணத்தில் காரணப் பெயர் பற்றி அறிந்து கொள்ள இருக்கிறோம். காரணப் பெயர், ஆமா, அங்க தலைப்பு படிக்கும் போதே நமக்கு தெரிகிறது காரணப் பெயர். அந்த ஒரு பெயர் காரணத்தோடு இருந்தால் அது காரணப் பெயர் என்று. சரி, பாருங்கள், நம் முன்னோர்கள் ஒரு பொருளுக்கு காரணம் கருதி இடப்பட்ட பெயர் காரணப் பெயர் ஆகும். நம் முன்னோர்கள் ஒரு பொருளுக்கு காரணம் கருதி இட்ட பெயர் காரணப் பெயர் ஆகும். ஆமா, நாம் பார்க்கக்கூடிய நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய சில பொருளுக்கு காரணம் இருக்கும். அப்படி காரணம் இருந்தால் அது காரணப் பெயர். இப்பொழுது விவசாய கருவியான உழவு தொழிலில் மண்வெட்டி என்று கூறுகிறோம். மண்வெட்டி என்று கூப்பிடும் போது அது மண்ணை வெட்டுவதால் அதன் பெயர் மண்வெட்டி என்று குறிப்பிடுகிறது. இவ்வாறு காரணம் உள்ள பெயர்களுக்கு காரணப் பெயர் என்று பெயர். அதே போல வளையல், நாம் கையில் அணியக்கூடிய பெண்கள் கையில் அணியக்கூடிய இந்த வளையலுக்கு வளையல், வளைந்து இருப்பதனால் அதற்கு வளையல் என்று குறிப்பிடுகிறோம். இவ்வாறு காரணம் கருதப்பட்ட பெயர் தான் காரணப் பெயர் எனப்படும். சரியா? சரி, இந்த எடுத்துக்கிட்டு பாருங்க, எடுத்துக்காட்டு பறவை. பறவை, நம்ம பறவை பறக்கின்ற காரணத்தினால் அதற்கு பறவை என்று பெயர் வைக்கப்பட்டது. அடுத்து நாற்காலி, நாற்காலி என்பதற்கு நான்கு கால்கள் இருப்பதனால் அதற்கு நாற்காலி என்னும் பெயர் உள்ளது. அடுத்து வளையல், வளையல் என்பது வளைந்து இருப்பதனால் அதற்கு வளையல் என்ற பெயர் இடம்பெற்றது. சரியா? சரி, இவ்வாறு காரணத்தோடு இடப்பட்ட பெயர் தான் காரணப் பெயர். அடுத்து பாருங்க, காரணப் பெயர் இரண்டு வகைப்படும். நாம் இடுகுறி பெயரில் இடுகுறி பெயரை இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர் என்று அறிந்தோம் அல்லவா? அதே போன்று இங்கே காரணப் பெயர் இரண்டு வகைகளாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று காரண பொது பெயர், இரண்டு காரண சிறப்பு பெயர். இடுகுறி இந்த காரணப் பெயரை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? இரண்டு வகைகளாக. ஒன்று காரண பொது பெயர், இரண்டு காரண சிறப்பு பெயர். சரி, காரண பொது பெயர் என்றால் என்ன? காரணம் கருதி இடப்பட்ட பொது பெயர் காரண பொது பெயர் ஆகும். பொது பெயர் உங்களுக்கு தெரியும், அதில் காரணம் கருதி பொதுவாக ஒரு பெயர் இருந்தால், காரண பெயரில் பொதுவாக ஒரு பெயரை குறிப்பிடும் போதே அது காரண பொது பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு பாருங்க, வளையல், வளையல் என்பது ஒரு காரண பெயர் தான். காரண பெயர் அது காரண பொது பெயர். ஏனென்றால் வளையல் என்பது நாம் வளையல் என்று பொதுவாக குறிப்பிடுகிறோம். இந்த வளையலே நிறைய வகைகள் இருக்கின்றன. ஆமாம், முத்தால் ஆன வளையல், முத்தால் ஆன வளையல், இப்படி ஒவ்வொரு வகைகள் வளையலும் இருக்கின்றன. அது நாம் பொதுவாக வளையல் மட்டுமே நாம் குறிப்பிடுகிறோம் இல்லையா? எனவே வளையல் என்பது காரண பொது பெயர். அதுக்கு அடுத்தது காற்றாடி. காற்றாடி என்பது என்ன? ஆமாம், காற்றாடி பல வண்ணங்களில் நாம் காற்றாடி விட்டு குழந்தைகள் மகிழ்வார்கள். ஆமாம், மஞ்சள் வண்ண காற்றாடி, அடுத்து பச்சை வண்ண காற்றாடி, இப்படி பல வண்ணங்களில் குழந்தைகள் என்ன செய்வாங்க? காற்றாடி விட்டு மகிழ்ந்து விளையாடுவார். அதில் காற்றாடி என்று நாம் பொதுவாக, ஆமாம், எந்த வண்ணம் என்று குறிப்பிடவில்லை, குறிப்பாக குறிப்பிடாமல் பொதுவாக காற்றாடி என்று குறிப்பிடுவதால் இது காற்றாடி என்பது காரண பொது பெயர். அடுத்து பறவை. பறவை, பறவைகள் வகைகள் நிறைய உண்டு. ஆமாம், அதில் கிளி, மயில், புறா, காகம் என்று மயில், இப்படி பறவைகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த வகையில் நாம் பறவை என்று பொதுவாக குறிப்பிடுவதால் இது காரண பொது பெயர் ஆகும். அடுத்து பாருங்க, இசைக்கருவி. ஆமாம், இசையை, இசைக்கு மயங்காதோர் உலகில் யாருங்கள். அப்படி இந்த இசைக்கருவி என்று குறிப்பிடும் போது பொதுவாக இசைக்கு பயன்படுத்தக்கூடிய கருவிகள் அனைத்தையும் சேர்த்து இசைக்கருவி என்று நாம் ஒரு பொதுவாக குறிப்பிடுவதால் இசைக்கருவி என்பது பொது பெயர். சரி, அடுத்து காரண சிறப்பு பெயர் பார்ப்போம். இரண்டு காரண சிறப்பு பெயர். பாருங்க, காரண பெயர் குறிப்பிட்ட ஒரு பொருளை மட்டும் சிறப்பாக குறிப்பது. ஆமா, காரண பெயரில் குறிப்பிட்ட ஒரு பொருளை மட்டும் சிறப்பாக குறித்தால் அது காரண சிறப்பு பெயர் ஆகும். இங்க பாருங்க எடுத்துக்காட்டு, முத்து வளையல். இங்க வளையல் என்றால் அது காரண பெயர், காரண பொது பெயர், பொதுவாக வளையல் என்று குறிப்பிடுவது. ஆனால் இங்கே முத்து வளையல் என்று குறிப்பிடும் போது இந்த வளையல் முத்தாலான வளையல் என்று ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருளை சிறப்பாக குறிக்கிறது. எனவே இது காரண சிறப்பு பெயர். அடுத்து மஞ்சள் காற்றாடி. காற்றாடி என்றால் காரண பொது பெயர்,
கூறப்பட்டுள்ளது. ஆனால் மஞ்சள் காற்றாடி என்று நாம் குறிப்பிடும் போது மஞ்சள் வண்ணத்தில் இருக்கக்கூடிய அந்த காற்றாடியை மட்டும் குறிப்பாக சிறப்பாக குறிப்பிடுவதால் மஞ்சள் காற்றாடி என்பது காரண சிறப்பு பெயர். அடுத்து அன்னப்பறவை, பறவைகள் நிறைய இருந்தால் கூட அன்னப்பறவை என்று அந்த அன்னப்பறவை மட்டும் குறிப்பிட்டு கூறுவதால் இது காரண சிறப்பு பெயர். அது மட்டும் இல்லாமல் புல்லாங்குழல், புல்லாங்குழல் என்பது என்ன, ஓர் இசைக்கருவி. அவன் இசைக்கருவிகள் புல்லாங்குழல், பறை, இப்படி மத்தளம், இப்படி நிறைய இசைக்கருவிகள் இருக்கின்றன. அதில் புல்லாங்குழல் என்பதை மட்டும் நாம் குறிப்பிட்டு கூறுவதனால் இதனை காரண சிறப்பு பெயர் ஆகும். சரியா? ஆமாம். நீங்க காரண பொது பெயருக்கும் காரண சிறப்பு பெயருக்கும் என்ன வேறுபாடு? காரண பெயரில் பொதுவாக குறிப்பிட்டால் காரண பொது பெயர், காரண பெயரில் ஒரு குறிப்பிட்டு ஒரு பொருளை குறிப்பிட்டு சிறப்பாக கூறுவது காரண சிறப்பு பெயர் ஆகும். அன்பு மாணவ செல்வங்களே, நாம் இன்றைய வகுப்பில் காரண பெயரில் காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர் ஆகிய இரண்டையும் கற்றுக்கொண்டோம். நன்றி.